ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜீவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டு காயின் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோல்டு காயின் ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய சைஸு உருளைக்காங்க வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனிங்கன்னா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் கேரட் சீவுறதெல்லாம் சீவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூனு சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். மறுபடியும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் ப்ரெட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு டீஸ்பூனு எள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சேன் ப்ரெட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சேன். பொட்டேட்டோ மசாலாவை வச்சுக்கலாம். கம்மியாகவே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அழுத்தமான ப்ரெட்டில் இந்த ரெசிபி செய்யுங்க. சாஃப்டாக இருக்கிற ப்ரெட்டில் செஞ்சோன்னா சரியாக வராது. ப்ரெட்டை எள்ளில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அதிக அளவுக்கு ஒட்டணும். இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்க ரெடி பண்ண வச்ச ப்ரெட்டு பொட்டேட்டோ மசாலாவை ஃப்ரை பண்ணிக்கிறேன். எண்ணெயில் மசாலா கரையிற மாதிரி இருந்தால் நீங்கள் முட்டையிலையோ அல்லது ப்ரெட் க்ரம்ஸ்லேயோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவுலையோ நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா ப்ரெட்டு ரொம்ப கருகிடும். மசாலா வேகிறதுக்காக தான் நம்ம ஃப்ரை பண்ணுறது. ப்ரெட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கிறேன். ப்ரெட்டு பொட்டேட்டோ மசாலா ரெடி. மேலே கொஞ்சம் எள் போட்டுக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கோல்டு காயின் ரெசிபி ரெடி. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.